தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாவே பின்னாடி இருக்க இந்த டிவிக்கு ஒரு நல்ல சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் கையில் காசு இல்லாதனால என்னால் வாங்க முடியல. இந்த மாதிரி டைமில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் சவுண்ட் பார் தேடிக்கிட்டு இருக்கும்போது பிளிட்ஸுல் கம்பெனியிலேருந்து இந்த சவுண்ட் பாரை நமக்கு அனுப்பி இதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த சவுண்ட் பாரை அன்பாக்ஸ் பண்ணி இதனோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இதனோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளிட்ஸுல் கம்பெனிக்கிட்ட நம்மளோட வியூவர்ஸ்க்காக ரெண்டு சவுண்ட் பார் வந்து கிவ்அவேக்காக கேட்டிருக்கேன். அந்த மெயிலுக்கு அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணல. இன் கேஸ் அவங்க கிவ்அவேக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் கிவ்அவே பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு வழக்கம் போல் நான் 500 லைக்கை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மளோட தளபதி அதை வந்து அடித்து நொறுக்கிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இப்போ வீடியோவில் போகலாம். இதுதான் அந்த சவுண்ட் பாரோட பாக்ஸ். அநியாயத்துக்கு அடி வாங்கியிருக்கு. சைனாவிலேருந்து வரணும் இல்லையா, வரும்போதே ரொம்ப அடி வாங்கி தான் என் கைக்கே வந்தது. இப்போது இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செலோ டேப் தான் ஒட்டியிருக்காங்க. அதை வந்து நம்ம கையிலேயே கிழிச்சிடலாம். கிழிச்சாச்சு, டேப்பும் கிழிஞ்சிருச்சு. ஓகே, இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு பிளாஸ்டிக் வந்து சுற்றி இந்த சவுண்ட் பார் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த சவுண்ட் பாரை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, இந்த ஒரே ஒரு கவர் மட்டும்தான் இருக்குது. இந்த கவரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், இந்த சவுண்ட் பாரை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரெண்டு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆக்ஸ் கேபிள், நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சவுண்ட் பாரை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா கேபிள் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த கவர்லேயும் வேறு எதுவும் இல்லை. இந்த பாக்ஸில் இது மட்டும்தான் இருந்தது, இன்னொரு ஸ்பான்ச் மட்டும் உள்ளே இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த சவுண்ட் பார் பற்றி பார்க்கலாம். இதனோட பில் குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ஒரு விதமான மெட்டலில் தான் மீட் பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 900 கிராம் வந்து வருது இதனோட வெயிட். அண்ட் இதனோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 410 மில்லிமீட்டர் வந்து வருது. அண்ட் இதனோட ஹைட் வந்து 66 மில்லிமீட்டர் வருது. அண்ட் இதனோட வித் வந்து 75 மில்லிமீட்டர் வந்து வருது. மொத்தத்தில் பில் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிளிட்ஸுல் கம்பெனியிலிருந்து நம்ம நிறைய பிராண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனோட குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில் வந்து 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து பவர் ஆன் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூடூத் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் ஆஃப் த சவுண்ட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆக்ஸ் கேபிள் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு பக்கத்துலேயே பென்ட்ரைவ் வந்து போடுறதுக்காக அந்த பென்ட்ரைவ் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேக் சைடில் வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் 2 ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஒரு ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த சவுண்ட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேபிளில் இந்த சவுண்ட் பாரை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து இந்த பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட் வந்து கம்ப்ளீட்டாக லப்பரில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதனோட பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வேற எதுவுமே சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த சவுண்ட் பாரோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதனோட ஸ்பெசிபிகேஷன் சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. இருந்தாலும் ஒரு முக்கியமான 3 ஸ்பெசிபிகேஷன் சொல்றேன். இந்த சவுண்ட் பார்ல உங்களுக்கு 2200 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் சார்ஜ் நிக்கும் அப்படின நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த சவுண்ட் பாரை நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு 2 இருந்து 3 மணி நேரம் தேவைப்படும். அண்ட் இதனோட கனெக்டிவிட்டி ரேஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல 10 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல், உங்களோட டிவி எல்லாத்தையுமே ஒரு 10 மீட்டர் இடைவேளைக்குள்ள இந்த சவுண்ட் பாரில் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த சவுண்ட் பாரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பாரை ஆன் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 டைம் ப்ளூ லைட் வந்து எரியும். அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சவுண்ட் பார் வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. சின்னதாக ஒரு எல்இடி டிஸ்பிளேவாவது முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது வந்து இந்த சவுண்ட் பாரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சவுண்ட் பாரை நீங்கள் ஒயர் ப்ளஸ் ஒயர்லெஸ்ஸாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ்ஸாக அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் டிவியில் ப்ளூடூத் இருந்தது அப்படின்னா அதில் வந்து இந்த சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலில் வந்து ஒயர்லெஸ்ஸாக இந்த சவுண்ட் பாரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்ககிட்ட வந்து ஸ்மார்ட் டிவி எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆக்ஸ் கேபிள் மூலயமா உங்களோட டிவி கூட இந்த சவுண்ட் பாரை வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
அதே சமயத்தில் உங்களோட காரில் கூட ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி இந்த சவுண்ட் பாரை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒயர்லெஸ்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட மொபைல் இல்லைனா உங்களோட டிவியில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கு பிறகு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ப்ளூடூத் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு டைம் ப்ளூடூத் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதனோட ப்ளூடூத் பேரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ இதனோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க. இதனோட பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு டேபிள் மேல வைக்கிறத விட ஒரு கிரவுண்ட்ல வச்சு இதனோட பேஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஒரு சில சவுண்ட் பார்லாம் அதுல இருந்து வர சவுண்ட் வந்து ஓரளவுக்கு மேன்லியா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இதமா இருக்கு. ஸோ உங்களோட டிவிக்கெல்லாம் வாங்கி வச்சுங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான் இப்ப ஐபிஎல்லாம் வேற வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு நல்ல சவுண்ட் பாரா வா